Cat Mommy. அய்யோ ஏன் டேந்த பையன தண்டவாட்டல கட்டி போட்டுருக்க சும்மா இருங்கோ அது அட்வர்டைஸ்மென்ட் இது நல்லா இருக்கு இது நம்ம கதை ஏன் டி மகளோ அந்த அப்பா வில்லன் பையன் வில்லன் வந்தாளே என்னாச்சு கதாநாயகன் கல் உடை கறிச்சு நினைச்சு பார்க்கறான் ஃபிளாஷ்பேக்கா ஒரு ফুটবল மைதானம் சரி யாரும் இல்ல கும் மிரிட்டு திடீர்னு வெளிச்சம் வருது ஃப்ளட் லைட்டா ஜக ஜோதி ஆயிடுது ஒரு பந்த காமிக்கறா அந்த அப்பா வில்லனும் புள்ள வில்லனும் அந்த பந்து பக்கத்துல நின்னுண்டு ஒரு காயின் எடுத்து டாஸ் போடுறா யார் முதல்ல ஆடுறதுன்னா இல்ல யார் முதல்ல பந்த உதைக்கிறதுன்னு புள்ள வில்லன் டாஸ் ஜெயிச்சுடுறான் அந்த பந்த கோல் கீப்பர் இல்லாத பக்கமா பார்த்து ஓங்கி உதைக்கறான் பந்து ஸ்லோ மோஷன்ல போறது அங்க 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 என்னடி கதாநாயகனோட தங்க நிரமாச கர்ப்பிணி அங்க நின்னுட்டு இருக்கா அந்த புள்ள வில்லன் அவ பயத்தை பார்த்து அந்த பந்த உதைக்கறான் ஐயோ அப்புறம் ஒண்ணும் இல்ல அந்த பந்து ஸ்லோ மோஷன்ல போறப்பவே நான் நினைச்சேன் ஹீரோ குறுக்க வந்தா வில்லன் மேல பந்த வீசி எரிஞ்சா சண்டை ரகள கொலை கோர்ட் ஜெயில் இப்ப கல் உடைச்சிட்டு இருக்கா அது சரி அந்த கர்ப்பிணி பொண்ணு என்னானா அண்ணானு ஒரு அலறல் வீல்னு ஒரு குழந்தை சத்தம் ஏண்டிமா அந்த வீல் வீல் ஆனா பெண்ணா அது அடுத்த வாரம் நூட்டாளே அடுத்த வாரம்னா குழந்தை பெருசா இடாது அதனால என்னன்னா இப்பதான் இவாளுக்கு பதிலா இவா அப்படினு படுத்து போட்டுறாளே முதல்ல இதெல்லாம் நிறுத்திப்ட்டு போற வழிக்கு புண்ணியத்தை தேடிக்க பாருங்க கரண்ட் பில் கட்டி மாளல ஏய் ஏன் திடீர்னு கத்துற அவளுக்கு டெய்லி பழக்கம் அவளுக்கு இருக்குற ஒரே ரெக்ரியேஷன் இது அதையும் கட் பண்ற இவாளை கட் பண்ண முடியல அதான் இத கட் பண்ணினே இவா இங்க இருக்குறதுனால தான் நம்ம குழந்தைய ஹாஸ்டல்ல விட வேண்டி வந்துருது என்ன சொனக்கு இன்னைக்கு இப்படி பிஹேவ் பண்ற இத்தனை நாள் இவகிட்ட ரொம்ப மதிப்பா நடந்துட்டு இருந்த மதிப்பா நடந்துட்டேன் ஏ மத்தவா உங்களை மதிக்கணுமேங்கிறதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன் துப்பு கிட்ட மனுஷன் கடைக்கு போய் கருவேப்பிலை வாங்கிட்டு வரதுக்கு கணவர் தேவையில்ல ஒரு சின்ன எடுபடி பையன் போறோம் ஜனனி நீ ரொம்ப அளவுக்கு மீறி பேசுற ஜெல் பேசா அவதான் புரியாம பேசுறான்னா நீ ஏண்டா வார்த்தைக்கு வார்த்தை எது வார்த்தை பேசுற அவளுக்கு பிபி ஷூட் அப் ஆயிருக்கும் அதான் முடியாம கத்துறா பிபி ஷூட் அப் ஆகல பிபி ரொம்ப இறங்கி இருந்தாத்ல ஐயோ லோ பிபி ஆபத்தாச்சே மறுபடியும் சொல்றேன் லோ பிபி இல்ல பிபி பேங்க் பேலன்ஸ் அதுதான் இந்த ஆத்துல ரொம்ப இறங்கி இருக்கு இந்த லட்சணத்துல உங்க ஆத்துல வந்து குப்பை கொட்டணும்னு என் பிறந்தாத்து சொத்தை எல்லாம் இந்த சொத்த ஆம்படியானுக்காக செலவழிச்சாச்சு யாரு ஹலோ இங்க இன்னைக்கு என்ன நாள் நீ எரிஞ்சு விழற நாள் இன்னைக்கு என்ன நாள் வெள்ளிக்கிழமை 8 ஆம் தேதி நல்ல எமகண்டம் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தே எனக்கு எமகண்டம் தானே இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள் அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வெட்டிங் டேயா அது வெட்டிங் டே இல்லமா வெல்டிங் டே பொருந்தாத ரெண்டு பேரை பகவான் சேர்த்து வச்சு வெல்ட் பண்ணிருக்கான் தெரியறதுனோ அது உடைச்சிடுங்கோ நான் பாட்டுக்கு என் ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு ஹாயா இருக்கேன் உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து அவ குழந்தைய பிரிச்சு பாவ நேக்க வேண்டாம் நீங்க உங்க அம்மா அப்பாவ கூட்டி நீ எங்கயான போய் தொலைங்கோ என்ன சித்த வரேல கொஞ்சம் வெளில போலாம் மா நீங்க எங்க போறேன் போ ஜெல்பேசா இது அவ வீடு அவ சத்தம் அதிகமா இருக்கணும் நாங்க பெரியவா சத்தம் இல்லாம ஒதுங்கிறது தான் மரியாதை அத நிரந்தரமா பண்ணுங்கோ இன்னைக்கு வெட்டிங் டே ஒரு முழு பூவாது அவளுக்கு வாங்கி கொடுத்துக்கலாமோன்னு அத வாங்கி வந்து குட்டாவ திருப்தி அடைஞ்சிடுவல அவள பத்தி உனக்கு தெரியாதுமா ஒரு முழு பூ வாங்கி வந்து குட்டா ஏன் ஃப்ளவர் பக்கெட் வாங்கி வரலன்போ ஃப்ளவர் பக்கெட் வாங்கி வந்து குட்டா கெக்க பக்கெட் ஒன்னு வாங்கி வந்து நிக்கறல வயிறு நெக்லஸ் வாங்களியான்னு கேப்போம் ஆவும் நான் செஞ்ச பெரிய தப்பே அவளை கல்யாணம் பண்ணதாமா என்னடா இது நல்ல நாள் அதுமா இப்படி பேசுற நாளைக்கு பேசலாம்ன்றியா ஏண்டி மங்களம் இதே மாதிரி சீன் நேத்து சீரியல்ல வரல அவ நம்மள அடிச்சு கொல்றதுக்கு முன்னால இடத்த காலி பண்ணுங்க ஜனனி என்னதான் உனக்கு எம்மேல கோவனாலும் அது எங்க அப்பா அம்மா கிட்ட நீ அப்படி காட்ட கூடாது டிபெண்டன்ஸ் டாமினேட் பண்றதே உன்ன மாதிரி மாட்டு பொண்ணுகளுக்கு வேலையா போச்சு இதெல்லாம் உனக்கு இப்ப தெரியாது உனக்கு ஒரு மாட்டு பொண்ணு வந்து
உன்னை என்ன இப்படி பேசினா அப்பதான் உனக்கு தெரியும். சபிங்கோ நான் சபிங்கோ உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வேற என்னத்தை கண்டேனா? ஆமா நான் உன கல்யாணம் பண்ணிக்கலனா உனக்கு அமெரிக்கால இருந்து ஒரு தொழில் அதிபர் காத்துறதா கல்யாணத்தை பண்ணி வாழ்க்கை கொடுக்கிறது. நான் வந்து உன் சான்ஸ் கெடுத்துட்டேன். சத்த போங்கடி. எல்லா பொண்ணுகளும் சொல்ற டயலாக் தான் அது. எவ சொல்லல கல்யாணம் பண்ண உடனே சாவி கொத்த இடுப்புல சுரிந்த உடனே நீங்க சொல்ற முதல் டயலாகே தானே என்ன புருஷனை புண்படுத்துடுவேன். தபார் நீ விட்டேறிய பந்து ஒரு நாள் உண்மையிலே வந்து விழ போறது ஜாகிரதை தெரிஞ்சுக்கோ. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ. குழந்தைங்க வீட்டுல ஒழுங்கா இருக்கணும்னா அங்க தாய் ஒழுங்கா இருக்கணும். அப்பதான் இந்த குடும்பம் உருப்படும். உனக்கே இதெல்லாம் தெரிய போறது. உன் குடும்பத்துல எந்த பொம்பளையுமே ஆம்பளைக்கு அடங்கினது கிடையாது. நீ மட்டும் அழகிட போல. அதான் சரஸ்வதி சபதத்துல கேரக்டர் இந்த ராணி மகாராணி மாதிரி ஆட்டம் போடுற ஒரு நல்ல பொண்ணா இருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கடைச்சதை வச்சு திருப்தி படுவேன். நல்லபடியா குடுத்தல் நடத்துவேன். நான் நினைச்சேன் பாரு நான் போட்ட பெரிய தப்பு கணக்குமா அது. பெரிய தப்பு கணக்கு. கொஞ்சம் காமு காப்பி அத நினைவுல வச்சுக்கோ. அது என்ன காமு காப்பி? கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் நீ இருக்கே பிறந்தாங்கிற கோபுரம் தாங்கிற பொம்மை அவ வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கினாலும் அங்கேயே போய் ஒட்டுற பச ஜன்மம் நீ. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நமக்கு வெட்டிங் டே இல்லையா? நல்லா வேண்டிக்கோ. இன்னையோட நம்ம தாம்பத்திய வாழ்க்கை முடியணும். நான் எங்கேயாவது ரோட்ல அடிபட்டு சாகணும்னு வேண்டிக்கோ. உன் பிறந்தாத்து போய் உன் பந்து மித்திரங்களோட சந்தோஷமா வாழலாம். எனக்கு ஒருதான் ஆசை ஓட ரயில விழுந்து சாகணும்னு. முடியலையே. எப்படி முடியும்? பாதி ட்ரெயின் லேட்டா வருது. மீதி ட்ரெயின் தாம்பரத்தோட நிறுத்திக்கிறான். கரண்ட் இல்லையாவது கைய வச்சு செத்து தொலைச்சா தேவல. முடியாது. இந்த ஏரியால பாதி நேரம் பவர் கட். பேசாம நீங்களே என்ன கொண்டு தொலைச்சிடுங்களே. உன்னோட பேசுறது விட சரி. நான் வெளில போனோம். சட்டை எடுத்து வை. ஏன் அதுக்கு மட்டும் நான் வேணுமாக்க? உங்களுக்கு கை இல்ல நீங்களே எடுத்து போட்டுன்னு போங்க. சே நீங்களா? என்னங்க உங்க கல்யாணம் அழகுமா ஏ மெஸ்க்கு வந்திருக்கேன்? என் கல்யாணமே மெஸ் ஆயிடுத்து. உன் மெஸ்க்கு நான் வந்தா என்ன? உன்னை நான் மிஸ் பண்ண பாரு. அதான் என் வாழ்க்கையே மெஸ் ஆயிடுத்துமா. தந்தை சொல்மிக்க ஒரு மந்திரம் இல்லைன்னு எங்க அப்பா பேச்சு கேட்டு அந்த ஜனனியை நான் கல்யாணம் பண்ண பாரு. ரொம்ப பெரிய தப்பு ஜானு. உன் தங்க மனசு புரிஞ்சுக்காம நீ ஏழைங்கிறதுக்காக உன்னை ஒதுக்கி அந்த பணக்கார பொண்ணை பிடிச்ச பாரு. அதை நான் செஞ்ச ரெண்டாவது தப்பு ஒத்துக்கிறேன். அழகுல அவளுக்கு நீ ஈடு இல்லை. ஆனா குணத்துல உனக்கு அவ ஈடு இல்லையே. உனக்கு அந்த ஜனனியை பத்தி தெரியாதுமா. மத்தவங்க இருக்கும்போது என்கிட்ட தேனொழுக பேசுவோம். முகத்துல நவரசமும் விளையாடும். பாக்குறவங்கலாம் ஆஹா இப்படி ஒரு மனைவியா மனைவி அமைவதெல்லாம்னு பாடுவாங்க. பேசும்போது குரல் அப்படியே எஸ் ஜானிக்கு சிங்கார வேலனே பாடுற மாதிரி இருக்கும். ஆனா எப்படியோ தெரியல தனியா என்ன திட்டும் போது மதுர சோமு மாதிரி மாறிடுறது குரல். காய்ச்சி போச்சுன்னு கத்துறா. அவளோட வாழற ஒவ்வொரு நிமிஷமும் நான் அனுபவிக்கிற தண்டனமா தண்டனை. இதை எடுத்து சொல்றவா யாரும் இல்லையா? எடுத்து சொல்லவா? அங்க கெடுத்து சொல்லதான் ஆள் இருக்கா. என் மாமியார் அவ அம்மா கண்ணுக்குட்டி மூஞ்சி மாதிரி ஒத்தி தூபம் போடுறதா அவளுக்கு மெயின் வேலை. ஆமா ஏதாவது சொல்லிண்டே இருப்போம். புருஷம் மூஞ்சாதி ஒத்துமையா இருந்தா அவளுக்கு பொறுக்காது. குழந்தைகள் தாயாரண்ட ஒட்டின் இருந்தா கூட அவளுக்கு பொறுக்காது. அவங்க ஏதாவது சொல்லிடுவோ இவ எடுப்பாரு கைப்பிள்ளை. அதை கேட்டுட்டு எங்க ஆத்துக்கு வந்து என்னையும் முக்கியமா எங்க அப்பா அம்மாவையும் ரொம்ப கேவலமா பேசிடுறா. இதுக்கெல்லாம் மத்தியில எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் அப்பப்போ நான் உன்னை நினைச்சுக்கிறேன் அவ்வளவுதான். ஆனா நீ பாவம் என்ன நினைச்சு வாழ்நாள் கூட கல்யாணமே பண்ணிக்காம இப்படி இருக்கியே மணிமேகலை மாதிரி இருக்கியே. அதான் அனுபவிக்கிறேன். இங்க மட்டும் என்ன வாழதா? கல்யாணம் ஆகாம இருந்தாலே செக்கு மாடு மாதிரிதான். அண்ணாக்கெல்லாம் செட்டில் ஆனாலும் தங்கைக்கு துணையா இருக்கிற மாதிரி இங்கேயே வந்து தங்கிடுறா. ஏன் சுகதுக்கங்களை பத்தி அவளுக்கு என்ன கவலை? ஏன் வருமானமே குறியா இருக்கா? நான் உங்களை நினைச்சுண்டு கரண்டியும் கையுமாவே இருக்கேன். உன் கையில இருக்கிற கரண்டியாவே நான் இருந்தா கூட அங்க வீட்டுல அந்த ஜனனி கை ஓங்கி இருக்காதுப்பா. பொண்டாட்டிக்கு நான் வெறும் ரப்பர் ஸ்டாம்பா இருக்கேன் தெரியுமா? உங்க அப்பாவையும் அம்மாவையும் இங்க அழைச்சிட்டு வாங்கோ. அவளுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுத்து அவள் நான் நல்லா பாத்துக்கிறேன். ஐயோ இந்த பரந்த மனசு அவளுக்கு வரமாட்டேங்கிறதே மகா பாவி. அவளை திட்டாதீங்கோ. அவளை திட்டல என்ன திட்டிக்கிறேன். என்ன திட்டிக்கிறே பாத்துமா கை குத்திட்டு போறது. ஆ
சார் ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இருக்கற போல இருக்குதே. ஏன் என் முகத்தை பார்த்தா எப்படி தெரியுது? என்ன ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளமா? உனக்கு அடுத்த வா விஷயத்தை மூக்க நுழைக்கிற ப்ராப்ளமா? சார் ரொம்ப ஷார்ட் டெம்பரா? ஷார்ட் எவ்வளவு லாங்கா சொல்ற நீ? லாங் டெம்பர் எனக்கு அடுத்த வாள அடிக்கிற சுபாவம். பார்த்தா அடிக்கிற ஒரு மாதிரி இல்ல, அடி வாங்குற ஒரு மாதிரி இருக்குது. டேய் ஜானு கிட்ட சொல்லி உன் வாயில குழக்கட்டையை திணிக்கணும். மூஞ்சி ஒரு மாதிரி குறுக்க வந்துண்டு. ஏன் சார்? பொதுவா பூனை தான் குறுக்க வரும் சொல்லுவாங்க, மூஞ்சி வருமா? தரையில போற எதுவுமே குறுக்க வரும். போயா டேக் இட் ஈஸி. வாயில என்ன மிஷின் கன் வச்சிருக்கேன். என்ன செய்யறதா உத்தேசம்? சேர்ந்ததை பிரிச்சுட்டு பிரிஞ்சதோட சேர்ந்து விடுறதா உத்தேசம்? இது நடக்கிற காரியமா? கல்யாணமாவே நடக்கும். ஜனனி சும்மா இருப்பாளா? அவளை விவாகரத்து பட்டு அவ யார் என்ன கேக்குறதுக்கு? நம்ம நிம்மதியை குழைச்சிடுவாளே. அவ செல்வாக்க வச்சுண்டு நம்மள செல்லா காசாக்கிடுவா. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம பிரிஞ்சுதான் இருக்கணும், பேசிட்டுதான் இருக்கணும். அவ செத்தா சேருவியோ? நாம சேர்றதுக்காக அவ சாகணுமா? வேற வழி? மனசை போட்டு குழப்பிக்காம உள்ள வந்து சாம்பார் வடை சாப்பிட்டு ஆத்துக்கு போங்க. வாங்க நீ போன அப்புறம் வர. ம்ம்.